இதனிடையே நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராதிகா சாஸ்திரியின் அவசரகால ஆட்டோ ஊர்தி சேவை முன் முயற்சியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பாராட்டியுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் ராதிகா சாஸ்திரிக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்த நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் ராதிகா சாஸ்திரியை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவரை பாராட்டியுள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் கட்டுரை வெளியிட்டுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், ராதிகா சாஸ்திரியின் தன்னலமற்ற சேவை நீலகிரியில் வசிக்கும் மக்களை ஊக்குவிப்பதுடன் அப்பகுதியில் சுகாதார வசதிகளையும் மேம்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அவசரகால ஆட்டோ ஊர்தி சேவை வரவேற்பை பெற்றுள்ளது.